கணியன் குடும்பத்தை சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொது அறிவு பார்ட் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஏற்கனவே பார்ட் ஃபோர் வர பார்த்துருப்பிய, இது வந்து பார்ட் ஃபைவ். பார்க்காதவங்க பார்ட் ஃபோர்லாம் பார்த்துருங்க. பார்ட் ஃபோர் வந்து எங்கே இருக்குன்னா வீடியோஸில் இருக்கும் சரிங்களா. நம்ம யூடியூப் சேனலுக்குள்ளே போய் வரிசையாக இருக்கும், அதில் வீடியோஸ் லிஸ்ட்டில் பார்ட் ஃபோர் இருக்கும். அதுமாதிரி பார்ட் ஒன்று ரெண்டு மூணு அது எதில் இருக்குன்னா லைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. லைவில் போய் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பொது அறிவும் போட்டு பார்ட் ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்கும் சரிங்களா. இது வந்து பார்ட் ஃபோர், இப்போ நடந்த போகிற பார்ட் ஃபைவ். ஓகே, இதில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் என்னென்ன பார்க்க போகிறோம் சரிங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு என்னதுன்னா சென்னை பல்கலைக்கழகம். சென்னை பல்கலைக்கழகம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா சென்னையில் தான் அமைஞ்சிருக்கு. உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போனா 1857. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க சரிங்களா. 1857 தான் உருவாக்கப்பட்டது. ஓகே, அடுத்து வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம். அண்ணாமலை பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது, சிதம்பரம் இருக்குது, சிதம்பரத்தில் இருக்குது சரிங்களா. எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது, 1929 சரிங்களா. 1929 உருவாக்கப்பட்டது அண்ணாமலை பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னா சிதம்பரத்தில் இருக்குது ஓகேலா. நெக்ஸ்ட்டு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது, மதுரையில் தான் இருக்குது. எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது, 1966. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1966 உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம், மதுரையில் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் எதுன்னு கேட்டிருந்தாங்க. மதுரை காமராஜா பல்கலைக்கழகம். நெக்ஸ்ட் என்ன, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர். இது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும் சரிங்களா. வேளாண்மைனாலே கோயம்புத்தூர். எந்த வருஷம்னா 1921 சரிங்களா. 1971 உருவாக்கப்பட்டதான் இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். நெக்ஸ்ட் என்னதான், காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகம் சரிங்களா. இது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல்லில் இருக்குது. காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகம் இது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல்லில் இருக்குது. எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது, 1976 உருவாக்கப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா அண்ணா பல்கலைக்கழகம். இது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது, 1978. இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சியில். மேக்ஸிமம் பல்கலைக்கழகம் எந்த வருஷத்தில் உருவாக்கப்பட்டது தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. இதில் அண்ணாநிசிட்டி வந்து எந்த உருவாக்கப்பட்டது, 1978 சென்னையில் உருவாக்குனாங்க சரிங்களா. சென்னையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு தமிழ் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூரில் இருக்குது. 1981 சரிங்களா. இது பொறுத்துக்கு மாதிரி கேட்பாங்க. சில பல்கலைக்கழகம் கொடுத்துட்டு அதோடய இயர்ஸை கொடுத்துட்டு இது பொறுத்துக்கு மாதிரி கேட்பாங்க. அதனால் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் இருக்குது. எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது, 1981 உருவாக்குனாங்க. பாரதிய பல்கலைக்கழகம் எந்த வருஷம் உருவாக்குனாங்க, கோயம்புத்தூரில் உருவாக்கியிருக்காங்க சரிங்களா. பாரதிய பல்கலைக்கழகம் எந்த இதில், கோயம்புத்தூரில் உருவாக்கியிருக்காங்க. எந்த வருஷம்னா 1982 உருவாக்கியிருக்காங்க சரிங்களா. கோயம்புத்தூரில் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். இது வந்து பாரதிய பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் பார்த்தோம் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா பாரதி தாசன் பல்கலைக்கழகம் இது எங்கே இருக்குன்னா திருச்சிராப்பள்ளியில் இருக்குது சரிங்களா. பாரதியார் எங்கே இருக்குது, கோயம்புத்தூர். பாரதி தாசன் இங்கே இருக்குது, திருச்சிராப்பள்ளி. எந்த வருஷம் உருவாக்குனாங்க, 1982. ஓகே, 1982 உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் இது எங்கே இருக்குன்னா கொடைக்கானலில் இருக்குது சரிங்களா. இது எந்த வருஷம் உருவாக்குறாங்க, 1984. 1984 உருவாக்கப்பட்டது என்னது, அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு அழகப்பா யூனிவர்சிட்டி, அழகப்பா பல்கலைக்கழகம் இது வந்து காரைக்குடியில் இருக்குது. 1985 உருவாக்கியிருக்காங்க சரிங்களா. 1985 உருவாக்கப்பட்டதான் அழகப்பா யூனிவர்சிட்டி, அழகப்பா பல்கலைக்கழகம். தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், மருத்துவ பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. எந்த வருஷம், 1987 உருவாக்கியிருக்காங்க சரிங்களா. 1987 உருவாக்குனதுதான் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இங்கே இருக்குது, சென்னையில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் இது எங்கே இருக்கா, சென்னையில் இருக்குது. 1989 உருவாக்கியிருக்காங்க சரிங்களா. எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. 1989 உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மனோமணிய சுந்தரனா பல்கலைக்கழகம் இது ரொம்ப முக்கியமானது, இதுவும் கேட்டிருக்காங்க. எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் இருக்குது. 1990 உருவாக்கப்பட்டது சரிங்களா. இந்த திருநெல்வேலியில் இருக்குது, 1990 உருவாக்கப்பட்டது. இதை லைட்டாக ஒரு ரிவிஷன் பார்த்துருவோம். ஓகே, சென்னை பல்கலைக்கழகம் 1857 சென்னையில் இருக்குது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் இருக்குது, 1929. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மதுரையில் 1966 உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு வேளாண் கோயம்புத்தூர் 1971 உருவாக்குனாங்க. காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் எங்கே இருக்கா, திண்டுக்கல்ல இருக்குது. 1976 உருவாக்குனாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம் இங்கே இருக்குது, சென்னையில் இருக்குது, 1978. அதுமாதிரி தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் 1981 உருவாக்கியிருக்காங்க. பாரதியா பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 1982 உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னதுன்னா பாரதி தாசன் பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளி 1982 உருவாக்கியிருக்காங்க. அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் கொடைக்கானலில் இருக்குது. 1984
அழகப்பா பல்கலைக்கழகம் காரக்குடியில் இருக்க 1985 தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் சென்னையில் இருக்க 1987 தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னையில் இருக்க 1989 ஓகேங்களா. மனோமணிய சுந்தர்னா பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் இருக்க 1990 உருவாக்கியிருக்காங்க சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் என்னதுன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சரிங்களா. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் எந்த வருஷமும் சென்னையில் உருவாக்கியிருக்காங்க 1997 உருவாக்கியிருக்காங்க சரிங்களா. பெரியார் பல்கலைக்கழகம் சேலத்தில் இருக்க 1997 உருவாக்கியிருக்காங்க. ரெண்டுமே ஒரே வருஷம் என்னன்னா டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகமும் அதே மாதிரி சேலத்தில் வந்து பெரியார் பல்கலைக்கழகம் ரெண்டுமே 1997 உருவாக்கியிருக்காங்க. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வேலூரில் 2002 உருவாக்கியிருக்காங்க சரிங்களா. தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம் ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க அது வந்து சென்னையில் 2002 உருவாக்கியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்க 2005 உருவாக்கியிருக்காங்க சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் என்ன தமிழ்நாடு ஆசிரிய கல்வியியல் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்க 2008 உருவாக்கியிருக்காங்க சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் முதன்மைகள் யார் அதாவது முதலமைச்சராக யார் ஃபர்ஸ்ட் இருந்தால் அதே மாதிரி ஒவ்வொரு முதன்மைகளை பற்றி பார்ப்போம். தமிழகத்தின் முதலமைச்சர் யார்னா சுப்பராயலு ரெட்டியார் எந்த வருஷம்னா 1920 to 1921 சுப்பராயலுன்னு சொல்லுவாங்க 1920 to 1921 வருஷம் இருந்தாங்க. ஆமாம் தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் 1990 இருந்தாங்க ஓகேலா. தமிழகத்தின் முதல் பெண் ஆளுநர் செல்வி பாத்திமா பிபி சரிங்களா இந்த வருஷம் 1997 செல்வி பாத்திமா பேபி தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநராக இருந்திருக்காங்க. தமிழகத்தில் மற்றும் இந்தியாவின் முதல் மாநகராட்சி எதுனா சென்னை 1687 இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 டிஎன்பிசி கொஸ்டின்லேயும் கேட்டிருக்காங்க ஆமாம் எஸ்எஸ்சி எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க ஓகேலாம். இந்த வருஷம் 1687 அதே மாதிரி சென்னை மாநகராட்சி முதல் தலைவர் யார்னா சர் பி டி தியாகராயர் சரிங்களா. இவங்க ரெண்டு பேருமே நீதி கட்சி. ஓகேங்களா சார் பி டி தியாகராயர் ஓகேங்களா. சென்னை மாநகராட்சி முதல் தலைவர் யார்னா சார் பி டி தியாகராயர் ஓகே. சென்னை மாநகராட்சி முதல் மேயர் யார்னா சார் ராஜ முத்தையா செட்டியார் சரிங்களா. சார் ராஜ முத்தையான்னு சொல்லுவாங்க என்னன்னா சென்னை மாநகராட்சி முதல் மேயராக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் சென்னை மாநகராட்சி முதல் பெண் மேயர் யார்னா தாரா செரியன் சரிங்களா. தாரா செரியன் தான் சென்னை மாநகராட்சி முதல் பெண் மேயராக இருந்திருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் என்ன நோபல் பரிசு பெற்ற முதல் தமிழர் யாருன்னா சர் சி வி ராமன் 1930 நோபல் பரிசு வென்றிருக்காங்க. எதுக்குன்னா சர் சி வி ராமன் 1930 நோபல் பரிசு வென்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்த தமிழர் யாருன்னா ராஜாஜி சரிங்களா. முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்த தமிழர் யாருன்னா ராஜாஜி. பாரத ரத்னா விருது பெற்ற முதல் முதலமைச்சர் யாருன்னா ராஜாஜி சரிங்களா. முதல்ல பாரத ரத்னா கொடுத்ததே தமிழகத்தை சேர்ந்தவங்க மூணு பேர்த்துக்கு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதில் ராஜாஜியும் பொறுத்தவர் ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் யார்னா அகிலன் 1975 சரிங்களா. ரொம்ப முக்கியமான ஆள் இது கேட்டிருக்காங்க. ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளரான அகிலம் 1975 ஓகே. தாதா சாஹேப் பல்கே விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் யாருன்னா சிவாஜி கணேசன் 1996 தாதா சாஹேப் யார்னா இந்தியாவிலேயே போற்றப்படுற ஒரு என்ன சொல்கிற நடிகர்னு சொல்லலாம் சரிங்களா. அவர் சார்பில் தான் வருஷம் வருஷம் மத்திய அரசினாலும் கொடுக்கப்படுற தாதா சாஹேப் பல்கே அவார்டு. இதை முத முதல்ல யார் வாங்கியிருக்காங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த யார் வாங்கியிருக்காங்கன்னா சிவாஜி கணேசன் 1996 வாங்கியிருக்காங்க ஓகே. நெக்ஸ்ட்டு உலக சதுரங்க போட்டி வெற்றி பெற்ற முதல் தமிழர் யார்னா விஸ்வநாதன் ஆனந்த் அவர் தான் முதல் தமிழராக சதுரங்க போட்டியில் அதாவது செஸ் போட்டியில் வின் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டின் முதல் பெண் நீதிபதி பத்மினி ஜோசப் துரை சரிங்களா. முதல் பெண் நீதிபதி யார் பத்மினி ஜோசப் துரை ஓகே. தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இது எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஓகே. தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி திலகவதி ஐபிஎஸ் சரிங்களா. திலகவதி ஐபிஎஸ்ஸும் தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி. தமிழ்நாட்டின் முதல் பெண் காவல்துறை ஆணையர் யாருன்னா லத்திகா சரண் இது ரொம்ப முக்கியமானது சரிங்களா. இது கேட்டிருக்காங்க அதனால சொல்கிறேன் ஓகே. தமிழ்நாட்டின் முதல் பெண் காவல்துறை ஆணையர்னு லத்திகா சரண் ஓகே. நெக்ஸ்ட் என்ன தமிழ்நாட்டின் முதல் பெண்
கமாண்டோ யார்னா காளியம்மாள். சரிங்களா, தமிழ்நாட்டு முதல் பெண் கமாண்டோ யார்? காளியம்மாள். தமிழ்நாட்டு முதல் பெண் அரசு போக்குவரத்து ஓட்டுநர் யார்? அரசு பேருந்து ஓட்டுநர் யார்னா வசந்தகுமாரி. சரிங்களா, அவங்க தான் தமிழ்நாட்டு முதல் பெண் அரசு பேருந்து ஓட்டுநராக இருந்திருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற முதல் பெண் யார்னா எஸ் விஜயலட்சுமி. சரிங்களா, கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற முதல் பெண் யார்னா எஸ் விஜயலட்சுமி. அது என்ன கிராண்ட் மாஸ்டர்னா செஸ்ஸுக்கு கொடுக்க வேண்டியதாக ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் தொட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு கிராண்ட் மாஸ்டர் பட்டம் கொடுத்துருவாங்க. அதில் பெண் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் யார்னா எஸ் விஜயலட்சுமி அவர்கள். தமிழ்நாட்டு முதல் பெண் டிஜிபி யார்னா லத்திகா சரண். சரிங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் லத்திகா சரண் தான் தமிழ்நாட்டு முதல் பெண் டிஜிபியாக இருக்காங்க. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட முதல் படம் என்ன? ஊமை படம் என்னன்னா கிசகவதம். சரிங்களா, கிசகவதம் 1914 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட முதல் பேசும் படம் என்னதுன்னா காளிதாசா. இது எல்லாத்துக்கும் தெரியும், 1931 தான் பேசும் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் முதல் பேசும் படமாக இருக்குது. ஓகே, தமிழ்நாட்டில் முதல் வண்ணப்படம் என்ன? அலிபாபாவும் 40 திரைப்படம். இது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, தமிழில் வெளிவந்த முதல் நாவல் என்ன? பிரதாப முதலியார் சரித்திரம். ஓகே, தமிழில் இது கண்டிப்பாக கேட்பாங்க. தமிழில் வெளிவந்த முதல் நாவல் என்னது? பிரதாப முதலியார் சரித்திரம். தமிழ்நாட்டில் வெளியான முதல் நாளிதழ் என்னென்னா மதராஸ் மீன்ஸ் 1873. சரிங்களா, தமிழ்நாட்டில் வெளியான முதல் நாளிதழ் என்னது? மதராஸ் மீன்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா தமிழ்நாட்டில் வெளியான முதல் தமிழ் நாளிதழ் என்னென்னா சுதேசி மித்திரன் 1882. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. சுதேசி மித்திரன் எந்த வருஷம் கேட்டிருக்காங்க? 1882 தான் சுதேசி மித்திரன் முதன் முதல்ல தமிழில் வெளியான முதல் நாளிதழாக இருக்குது. தமிழ்நாட்டின் முதல் வானொலி நிலையம் சென்னை 1930. சரிங்களா, தமிழ்நாட்டின் முதல் வானொலி நிலையம் எஃப்எம் சொல்லுவாங்களே அது எந்த வருஷம்னா 1930 சென்னையில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டின் முதல் இருப்பு பாதை ராயபுரம் சென்னை முதல் வளஜா வரை. சரிங்களா, சென்னை முதல் அரக்கோணம் வரைன்னு சொல்லுவோம்ல அது இப்படி கேட்பாங்க. ராயபுரம் சென்னையிலேருந்து வளஜா வரை இது இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அது மாதிரி முதமுல்ல இந்தியாவில் எந்த வருஷம் ரயில் பாதை உருவாக்குனாங்க? அது எந்த அதாவது எந்த ரெண்டு பாதையை இணைக்கிறதுக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தமிழர் தலைவர் சுதந்திரத்திற்கு முன் யார்னா விஜய ராகவாச்சாரி 1920 நாக்பூர் மாநாடு. சரிங்களா, விஜய ராகவாச்சாரி எந்த வருஷம்? 1920 நாக்பூர் மாநாடு. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தமிழக தலைவர் சுதந்திரத்துக்கு பின் யார்னா காமராஜா 1924 புவனேஸ்வர் மாநாடு. சரிங்களா, 1964 புவனேஸ்வர் மாநாடு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன? தமிழ்நாட்டில் உயர்ந்தவைகள் என்னென்ன பார்ப்போம். சரிங்களா, தமிழ்நாட்டில் மிக உயரமான கொடிமரம் என்னன்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கொடிமரம் தான், 150 அடி உயரம். அதாவது கொடிமரம்னா என்ன கொடிமர கம்பம் சொல்லுவோம்ல அதுதான். சரிங்களா, தமிழ்நாட்டில் மிக உயரமான கொடிமரம் என்னது? செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கொடிமரம், 150 அடி உயரம். மிக உயரமான கோபுரம் என்னன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில். சரிங்களா, ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயில் தான் மிக உயரமான கோபுரமாக இருக்குது. ஓகே, மிக உயரமான தேர் திருவாரூர் கோயில் தேர், இது எல்லாருக்கும் தெரியும். மிக உயரமான அரசாங்க கட்டடம் ஏன்னா எல்ஐசி சென்னை 14 மாடி. சரிங்களா, எல்ஐசி சென்னை எத்தனை மாடி? 14 மாடி. மிக உயரமான சிலை திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி 131 அடி உயரம். சரிங்களா, மிக உயர்ந்த சிகரம் என்னதுன்னா தொட்டப்பட்டார் 26-37. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த எவ்வளோ ஹைட்டுன்னு கேட்டிருக்காங்க, 26-37 மீட்டர். மிகப்பெரிய அணை என்னதுன்னா மேட்டூர் அணை 1937. மேட்டூர் அணை வந்து எந்த வருஷம் கட்டினாங்க? 1934 கட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மிகப்பெரிய தொலைநோக்கி வைனுபாப் தொலைநோக்கி காவலூரில் இருக்குது. சரிங்களா, இது ஆசியாவிலே மிகப்பெரியது, உலகின் 18வது தொலைநோக்கியாக இருக்குது. சரிங்களா, இதை வச்சு தான் கோள்களை பார்க்குறது, அது மாதிரி வளிமண்டலத்தில் ஏதாவது நிகழ்வு அதாவது வெற்றி இடத்துல ஏதாவது நிகழ்வு நடந்துச்சுன்னா பார்க்குறது இந்த தொலைநோக்கியை வச்சு தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஆசியாவில் மிகப்பெரிய தொலைநோக்கி ப்ளஸ் வைனுபாப் தொலைநோக்கி காவலூரில் இருக்குது. ஓகேதா, மிகப்பெரிய நந்தி ஏன்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் உள்ளக்கான நந்தி தான். மிகப்பெரிய தேர் திருவாரூர் கோயில் தேர் பார்த்தாச்சு. மிக பழமையான அணை கல்லணை. சரிங்களா, மிக பழமையான அணை என்னது? கல்லணை. மிக நீளமான கடற்கரை, எல்லாத்துக்கும் தெரியும் மெரினா கடற்கரை. எவ்வளோ நீளம்னா 13 கிலோமீட்டர் நீளம். உலகின் 2வது நீண்ட கடற்கரை, முதலாவது ரியோடி ஜெனிரோ கடற்கரை. சரிங்களா, முதலாவது ரியோடி ஜெனிரோ கடற்கரை. சரிங்களா, நீளமான ஆறு காவேரி 760 கிலோமீட்டர் நீளம். சரிங்களா, நீளமான ஆறு என்னது? தமிழ்நாட்டில் காவேரி ஆறு 760 கிலோமீட்டர் நீளம். ஆனால் சவுத் இந்தியாவிலே நீளமான ஆறில் காவேரி ஆறு எத்தனாவது இடம்னா 4வது இடம்.
சவுத் இந்தியா அதாவது தென்னிந்தியாவிலேயே நீளமான ஆறுகள் பட்டியல்னால் நாலாவது இடத்துல இருக்குது. ஓகேல, நீளமான பாலம் இந்திரா காந்தி பாலம் எங்கே இருக்குது? நம்ம இதில் இருக்குது, ராமேஸ்வரம் பாமன் பாலம், சரிங்களா? அதுதான் இந்திரா காந்தி பாலம், பாமன் பாலம். இது 2.4 கிலோமீட்டர் நீளம். இது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ராமேஸ்வரத்தையும் பாமனையும் இணைக்கும் பாலம் எதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு பாமன் பாலம் டைரெக்டாக இல்லை, இந்திரா காந்தி பாலம் இருந்துச்சு, சரிங்களா? ஒரு டிஎன்பிசி கொஸ்டினில் தான் இருந்துச்சு. ஓகே, இதோட பார்ட் 5 முடிஞ்சிச்சு. பார்ட் 6 வந்து நாளைக்கு வந்து போடுவோம், சரிங்களா? நன்றி, வணக்கம். பல்லாயிரக்கணக்கான காவல்துறை அதிகாரிகளை உருவாக்கிய கணியன் IAS அகாடமி நிறுவனத்தால் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள 2023 சார்பு ஆய்வாளர் தேர்வு மற்றும் காவலர் தேர்வுகளுக்கான ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச்களுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. பயிற்சி வகுப்புகள் போட்டித் தேர்வுகளில் அனுபவம் மிக்க ஆசிரியர் குழுவால் நடத்தப்படுகிறது. தமிழ் மற்றும் ஆங்கில வழி மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறும். வாரந்தோறும் மாதிரி தேர்வுகள் மற்றும் முழு தேர்வுகள் நடைபெறும். ஒவ்வொரு மாணவருக்கும் சிறப்பு கவனத்துடன் மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்க தனி மென்டார் குழுக்கள். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு வசதியுடன் தரமான உணவு மற்றும் விடுதி வசதி ஏற்பாடு செய்து தரப்படும். அட்மிஷன்ஸ் குறித்த மேலும் தகவல்களுக்கு 7845454747 and 9999555433. கணியன் IAS அகாடமி, நம்பர் 101 வக்கீல் புதுத்தெரு, சிம்மக்கல், மதுரை.